வந்தவுடன் நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்கல்ல. ஆமா, நீட் தேர்வு ரத்து செய்வோம்னு இல்ல, அவங்க கேக்குறது திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாருன்னா அதுக்கு நாங்க ஒரு ஒரு வச்சிருக்கோம், ஒரு ஒரு ஸ்பெஷலா ஒரு விஷயம் வச்சிருக்கோம்னாரு. அதாவது நீங்க கேக்குறதுனால நான் சொல்றேன் சார், நீட் தேர்வு தமிழ்நாட்டில் நடந்ததுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தான், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஏன் சொல்லிடுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் அதில் நீங்கள் கவுண்டர் வைங்க. அதாவது 2016 சார், இந்த நீட்டு தேர்வை பற்றிய இறுதி தீர்ப்பு, அதாவது இறுதி தீர்ப்புனா ஏழு பேரும் கொண்ட தீர்ப்பு இன்னும் வரல, அதையும் மனசில் வச்சுக்கோங்க. நீட்டு தேர்வு வேணுமா வேண்டாமாங்கிறதுக்கான நீதிமன்ற இது இன்னும் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் இன்னும் அமைக்கலை. ஆனால் இந்த இடைக்கால தீர்ப்பு அவர் கொடுக்கும்போது சார், நாகேஸ்வர ராவ்னு சொல்லி ஒருத்தர் நம்மளுடைய வழக்கறிஞர் அங்கே வழக்காடுறார். உச்ச நீதிமன்றத்தில் அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, இவருடைய ஆலோசனையின்படி, யார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆலோசனையின்படி, நாங்கள் இந்த நீட்டு தேர்வை எதுக்கலை, இந்த நீட்டு தேர்வுக்கு எங்கள் பிள்ளைங்க தயாராகிறதுக்கு எங்களுக்கு 1 வருஷம் டைம் கொடுங்க. அவங்க 1 வருஷம் டைம் கொடுத்து நடத்துகிறான்ட்டான். ஆனால் இவங்க கேட்டிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஐயா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே, தமிழ்நாட்டில் மட்டும் கொள்கை ரீதியாக நாங்கள் எந்த தொழிற்கல்விக்கும் நுழைவுத் தேர்வு நடத்துவதில்லை என்று 2007 நாங்கள் முடிவெடுத்து, அது உயர் நீதிமன்றமும் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளும் தீர்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள், தமிழ்நாட்டில் அது கொள்கை முடிவு, எனவே எந்த நுழைவுத் தேர்வும் அங்கு செல்லாது என்று நீங்களே எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள். 2013 உங்கள் தீர்ப்பு வந்திருக்கிறது. எனவே ஒரு வழக்கிற்கு 2 முறை நீங்கள் தீர்ப்பு கொடுக்க முடியாது, அது சட்டம், ரைட்? அப்போ எனக்கு நீங்கள் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்புக்கு மாறாக நீங்கள் எப்படி தீர்ப்பு எழுதலாம் என்ற கேள்வியை இவங்க வச்சிருந்தா உச்ச நீதிமன்றம் நமக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கணும். அப்போ இது ஸ்பெசிஃபிக்காக பர்பஸாக அது வரைக்கும் நீட்டு தேர்வை வாதாடின விவரம் தெரிந்த நீதிபதிகள் இந்த வழக்கறிஞர்களை வைக்காமல் நாகேஸ்வர ராவ் விட்டாங்க. நாகேஸ்வர ராவ் என்ன பண்ணார், 1 வருஷம் எக்ஸம்ஷன் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார். அவங்க என்ன கேட்டிருக்கணும், இந்த நீட்டு தேர்வை நாங்கள் முற்றிலுமாக எதிர்க்கிறோம், எங்கள் மாநிலம் ஏனைய மாநிலங்களைப் போல் அல்ல, கொள்கை ரீதியாக நாங்கள் முடிவெடுத்து உச்ச நீதிமன்றத்திலே அனுமதி வாங்கியிருக்கிறோம், எனவே உங்கள் தீர்ப்பை நீங்கள் எப்படி மாற்றி எழுத முடியும் என்ற கேள்வி வைத்திருந்தால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இல்லை, நீட் குறித்தான பிரச்சனை வரும்போதிலும் பேராசிரியர் உட்பட எல்லாருமே அதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ. பட் சொல்யூஷன் நீங்க தான், ஒரு முடிவு நாங்க புதுசா வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதை எப்போ வைப்பீங்க? தர்றோம் சார். நான் தம்பி, ஒரு ஒரு யதார்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்பால் இயங்குகிற, இப்போ நம்ம தாலிபான்கள் இல்லை வந்தோடனே அடிச்சமா பிடிச்சமான்னு முடிக்கிறது, நம்ம ஒரு ஜனநாயகவாதிகள், நமக்கென்று ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது, அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்பால் நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நாம் முழுமையாக எடுக்கிற போது நிச்சயமாக ஒன்றிய அரசு நமக்கு உத்தரவு தந்தே ஆக வேண்டும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அந்த முறைப்படியான சார், நான் சொல்கிறேன் சார், நீட்டு தேர்வு முதல் முதல்ல தமிழ்நாட்டில் எப்போ நடந்தது சொல்லுங்களேன். காங்கிரஸால் கொண்டு வரப்பட்டது தான், அதெல்லாம் சொல்லட்டும் சார், அதெல்லாம் சார், யார் வேணாலும் என்ன வேணாலும் கொண்டு வரட்டும் சார். எப்போ நடந்தது? அதிமுக ஆட்சி காலத்தில், 2017 தானே நடந்தது. அதிமுக ஆட்சியில் கூட ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் வரல. பாவம், அந்த மனுஷி இறந்து போனார்கள் என்பதற்காக நம்ம ஒட்டு மொத்தமாக விட்டு முடியாது. அந்த மனுஷியும் வந்து நடத்த விடலை, ரைட்? இவர் ஏன் விட்டார் 2017? உங்கள் அம்மா ஆட்சி தானே, ஏன் எப்படி விட்டீங்க? பயந்து போய் விட்டீங்க. நீங்கள் வாதிட வேண்டிய விஷயத்தையே வாதிடலை. நமக்கு இருந்த நியாயங்களே கேட்கலன்னு தானே நாங்கள் சொல்கிறோம். அந்த நியாயத்தை சார், எல்லா மாநிலத்திலையும் மும்மொழிக்கு ஒத்துக்கிட்டாங்களா சார்? 1972 அந்த எல்லாருக்கும் ஒத்து வரும்போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்கள, தமிழ்நாட்டில் மட்டும் அங்கே இருக்கிற கொள்கை முடிவுப்படி தமிழும் ஆங்கிலமும் மட்டும்தான் இருக்கும் சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ நமக்கு எக்ஸ்டென்ஷன் வாங்க முடியும் என்பதை நாம் நிரூபிச்சிருக்கோம்ல, நீங்கள் ஏன் வாங்கலை? இல்லை, அதை திமுக செஞ்சிருமா சார்? கண்டிப்பாக செய்வோம் சார், உறுதியாக செய்வோம். நீங்கள் செய்ய முடியும் ஒரு ஒருவேளை இந்த ஆண்டு, ஏன்னா இது நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சரி, நீட்டு தேர்வை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், தேர்தலாக இருந்தாலும் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டா அதில் இருக்கிற நீதி நியாயங்களை அதுக்கு பிறகு தான் கேட்க முடியும். ஆனால் நாம் மனிதாபிமானத்தோடு கேட்குறோங்கிறது வேறு விஷயம். இந்த ஆண்டில் நாங்கள் எடுக்கிற முடிவுகளை நாங்கள் எடுக்கிற போது நிச்சயமாக சொல்லுகிறேன், நீட்டு இல்லாத தமிழகத்தை நாம் உருவாக்க முடியும். மக்களை அதை புரிஞ்சுக்கிட்டோம். சுயமரியாதை இயக்க குடும்பத்தை சார்ந்தவர், பேராசிரியர் உட்பட திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர்கள் எல்லோருமே, நான் வந்து இதை வந்து பெரிய அளவுக்கு விமர்சனமானதுனால அந்த கேள்வி கேட்குறேன். உதயநிதி ஸ்டாலின் உங்களுடைய அடுத்த தலைவராக உருவாயிட்டாரா? ஏன்னா சட்டமன்றத்தில் வந்து அவருக்கு அம்மையார் ஜெயலலிதா பாணியில் அவருக்கு கொடுக்குற மரியாதை மாதிரியே கொடுக்கப்பட்ட காட்சி அந்த வீடியோலாம் பார்த்தீங்க. அடுத்த தலைவரை உருவாக்கிட்டு இருக்கீங்களா ஒரு வேளை உதயநிதியை? அந்த வீடியோ வைரல் ஆச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு ஒரு இது யதார்த்தம் என்னென்ன தம்பி, அதாவது எங்கள் அமைச்சர்களோ அல்ல எங்கள் சட்டமன்ற எம்எல்ஏக்கள் வரிசையாக வந்து அவர்கிட்ட வணக்கம் இருக்கலாம்,
இந்த தேர்தலினுடைய வெற்றியில் அவருடைய உழைப்பு உண்டா இல்லையா? சரி, உங்க தலைவர் இருக்காரு, தலைவருக்கும் நீங்க வணங்குறீங்க, அடுத்த தலைவரை அடுத்து காட்டுறாங்களோ, ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்களா சார்? நான் ஒண்ணு தம்பி, நான் என்ன சொல்ல வரேன், உங்க கேள்வியை நல்லா கேளுங்க, நான் வேண்டாம் சொல்ல, பட் நான் சொல்ற பதில நீங்க உள்வாங்கி எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் போனதுல இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம் எனக்கு சொல்லுங்க. ஒன்று தலைவர், இன்னொன்று தம்பி உதயநிதி, ரைட் தானே? அக்கா கனிமொழி போயிருந்திருக்கலாம், மற்ற திருச்சி சிவானம் போயிருக்கலாம், டிகேஎஸ் அண்ணன் போயிருக்கலாம், இவங்கள்லாம் வந்து இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள இல்லை. அப்போ ஒரு நன்றி பாராட்டும் விதமாக நான் இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் தலைவரும் உங்களுடைய உழைப்பும் தான் என்கிற முறையில் ஒரு என்ன சொல்றது, ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக வணக்கம் சொல்றது என்ன தப்பு? இது ஏன் அப்படி எடுக்கிறீங்க? ஒன்று. இன்னொன்று, தம்பி உதயநிதி அடுத்த தலைவரா அப்படின்னு கேட்டால் காலம்தான் தீர்மானிக்கும். சரி, அவர் தலைவரானால் அதில் என்ன தவறு? சரி, அதில் என்ன தவறு என்னுடைய கேள்வி. என்னைக்குமே இப்போ நம்ம தலைவர் இருக்கார்ல, தலைவர் கலைஞர் மறைந்த பிறகு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார், டிக்ளரேஷனாக நடந்தது கிடையாது? கிடையாது, தேர்தல் நடந்தது, அவரும் மனு தாக்கல் பண்ணினார், அதன் பிறகு அன்னைக்கு இருந்த அண்ணன் பொதுச் செயலாளர் தான் அறிவித்தார் இந்த மாதிரி இவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் ஜனநாயக முறைப்படி தான், ஒருவேளை இப்பொழுது நாம் பேசுவது என்பது தேவையில்லாத விஷயம், ஆனாலும் காலம் வருகிற போது அன்றைய பொதுக்குழு, திமுக பொதுக்குழு முடிவு செய்யும். அண்ணன் தளபதியாரின் பிள்ளை என்பதனாலே அவர் தலைவராக கூடாது என்பதும் இல்லை. நீங்கள் சொல்வதைப் போல தலைவரின் பிள்ளை என்பதாலே அவர் தலைவராகிவிடவும் கூடாது. இந்த இரண்டும் ஒன்று கொண்டு காம்ப்ளிமெண்ட் தான். இது உண்மை என்றால் அதுவும் உண்மை. காலம் தீர்மானிக்கும், ஜனநாயகம் தீர்மானிக்கும். நன்றி. நன்றி.